ஃபாஸ்ட் அண்ட் ஃபேன்க்கு இது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும். நார்மல் ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபேமிலி படமாக நல்லாயிருக்கும். ஃபேமிலியஸாக கண்டிப்பாக கூட்டு வந்து எல்லோரும் பார்க்கலாம். ஒர்த்து, உண்மையிலேயே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒர்த்தான படம். ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டென்ட் வந்து டாமோட பையன் ஒரு கேரக்டர், அந்த பையனுக்கு டாம் வந்து ஒரு ஸ்டென்ட் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அது உண்மையிலேயே நல்லாயிருக்கு. 9.5 பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு எண்டு வந்து இன்னும் கொடுக்கல, நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரியல, சுமார் தான், பரவாயில்ல, பார்க்கலாம், அந்தளவு மோசமான ஒன்றும் இல்லை. போன பாட்டுக்கு இந்த பாட்டு பரவாயில்ல, என்ன என்னை பொறுத்தவரைக்கும் போன பாட்டு இந்த பாட்டு பரவாயில்ல, நல்லா தான் இருந்திருக்கு. ட்விஸ்ட்டு இருக்கு, நிறைய இருக்குது. முன்னாடி பாட்டெலாம் லிங்க் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. நான் இப்போ தான் இந்த பாட்டை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், அது முன்னாடிலாம் பார்த்ததில்ல. நல்லா இருந்துச்சு பார்க்குறது, எந்தளவுக்கு விறுவிறுப்பாக போச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு ப்ரோ. உங்கள் என்ன ப்ரோ பிடிச்சி பார்த்தல ப்ரோ? எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறதுனால எனக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. யாரோட ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நம்ம டாம்னு அந்த இருந்தாங்க லாஸ்ட்டில், ராக் வந்தாப்புல அவர் நடிச்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தேன், நினச்சிருந்தாரு ப்ரோ. என்ன ஊடால செத்துட்டார், அதுதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இன்னும் படத்தில் கண்டினியூ பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்த பாட்டு இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. தேங்க்யூ, செம்மையாக இருந்தது. அதில் அந்த ஜான்சி ராணி அது செம்மையாக இருந்தது. ம், ஃபைட்டு பிடிக்காது, கார் ரேஸ் பிடிக்கும். மற்ற பாட்டு பார்க்கும்போது இது செம்மையாக இருந்தது, நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையிலே சூப்பராக இருக்கு, ஆக்ஷன் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. உண்மையிலே செம்மையாக இருக்கு ப்ரோ, சொல்லுங்க. நல்லா இருக்கு, பட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் தான் பண்ணிக்கலாம், பட் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு படம். அடுத்த பாட்டு எந்த அளவுக்கு ரொம்ப கிளைமேக்ஸ் அப்படி ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க ப்ரோ, என்ன ஆச்சுன்னே தெரியாது, வந்து நிப்பாட்டிட்டாங்க. மற்ற பாட்டுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோ, எல்லா பாட்டோட நல்லா இருக்கு. கொஞ்சம் பத்திரம் வழக்கமான அதே தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ்ல கிளைமேக்ஸில் கொண்டுடுவாங்களே ப்ரோ, அவங்க பையன் வந்து பழிவாங்கிற மாதிரி ப்ரோ. வேற ஒன்று யாரோட ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது? அதே மாதிரி ஸ்டோரி லைன் தான். ஸோ பழைய ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த் பார்ட்லேருந்து அதுலேருந்து எடுத்து தான் அது மாதிரி பாட்டு பட்டு போட்டுருவாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இல்லை, சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் அப்புறம் வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸாக போயிருக்காங்க, ஏன்னா லாஸ்ட் ஃபிலிமில் வந்து பண்ணுறதை விட இந்த இதில் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னால கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நல்லா பண்ணிடுவாங்க. லேக் எதுவும் இல்லை, செகண்ட் பார்ட் வரும், அதனால் வந்து நல்லாயிருக்கும். லேகு அவ்வளோ ஒன்றும் எனக்கு தெரியல, பார்க்கலாம், போர் அடிக்காமல் தான் போதும். ஒன்றும் பெரிய பிரச்சனை, ஆனால் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்றும் இல்லை. ஏற்கனவே முன்னாடி பாட்டில் இருந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஆக்ஷன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, விஎஃப்எக்ஸும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒன்று அவனுக்கு விண்டீஸை நல்லா பண்ணியிருந்தாங்க, வில்லன் நல்லா பண்ணியிருந்தார் ஜேசன் மோமோ, அவரும் நல்லா பண்ணியிருந்தார், அவர் தான் நல்லாவே பண்ணியிருந்தார். அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார், அவருக்கு தான் கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன், அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. என்ன படம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ, படமே ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ஸ்டோரி வந்து இதில் வந்து என் பண்ணல ப்ரோ, இன்னும் அப்படியே பாதிலே முடியாத மாதிரி நிறுத்திட்டாங்க. அடுத்த பாட்டுலாம் ப்ரோ தெரியும் என்னென்னு. லேக்லாம் இல்லை ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது படம், உண்மையிலேயே நல்லாயிருக்கு ப்ரோ. செம்மையாக இப்போ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜஸ் சாரி, லாங்குவேஜ் வைஸ் ஒத்து வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஒத்து வரும், ஏன்னா தமிழில் நல்லா டப் பண்ணியிருக்காங்க. தமிழில் எந்த ஒரு லாங்குவேஜ் யாருக்கும் வந்து டப் ஆடியன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. தெரியும்ல, நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரெண்டு மூணு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணதுனால அவங்களோட வாய்ஸ் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா பண்ணியிருக்காங்க, உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 10 எனக்கு இப்போ 1-10 வரைக்கும் அந்த படம் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நான் அத்தோட ஈஸ்ட் இந்த இதோட ரெண்டாவது தோட நான் பார்க்க போகிறேன் கண்டிப்பாக. இந்த படம் எனக்கு 10 நல்ல மார்க். இன்னொரு பாட்டு வந்து போகுது, அவங்க புரியும் போகுது. இப்போ நல்லா இருக்குது, என்ன நல்லா இருக்குது, கார்டு சஃபுல்லாக நல்லா இருக்குது. ஆமாம், அத்த அத்த பாட்டில் தெரியும். நம்ம எப்பயும் அவர்தான் தலைவர் தான், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அதான் சூப்பராக இருந்தது. த்ரீல பார்க்குற நல்லா டிஃப்ரெண்டாக இருந்தது, அத்த பாட்டில் தெரியும். ஓகே.
இல்லை ஒவ்வொரு பாட்டும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அதுவும் இந்த பாட்டில் ட்விஸ்ட் நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் போய் படம் பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு. எந்த கேரக்டர் ரொம்ப ஆ எப்பயுமேங்க எல்லா படத்துலையும் ஹீரோ தான் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு சீனில் இருக்கு, ஜான் சீனா பிடிச்சிருக்கு, அப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிற கடைசியாக அவரும் செம்ம என்ட்ரி கொடுத்துருக்காரு, அவரெலாம் நல்லா பிடிச்சிருக்கு. அவரே நார்மலாகவே எனக்கு பிடிக்கும் அவரை. அது இல்லாமல் இந்த படத்தில் என்ட்ரி கொடுத்தாலும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இருக்குது நிறையா சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்குது, நீங்கள் போய் படத்தை பாருங்களேன், அப்போ இன்னும் நல்லா புரியும். எதுக்காக நான் ஏ சொல்ல எனக்கு கதை சொல்லிட்டு ஃபஸ்ட் நாளுங்க அதனால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிடும். ஸோ படம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஆ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, என்சம்பிள் காஸ்ட் இருக்குது, ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாம் தான். ஆ நல்லா பண்ணியிருக்காரு ஜான்சன், பண்ணியிருக்காரு. ராக் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் ராக் வராமல் இருக்கும். ஸோ வந்து அதான் இல்லை லாஸ்ட் பார்ட்டில் வந்து அவங்களுக்குள்ள ஃபைட் ஏதோ அப்படின்னு சொன்னாங்க, பட் இந்த பார்ட்டில் ராக் திரும்ப வராமல் இருக்கும். ஜான்சினா சென்டிமெண்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ் டப் பண்ணவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட்டில் கடைசி ஒரே ஒரு சீனில் மட்டும் சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு ரெண்டு மூணு சீனில் வரும், ஆனால் அவ்வளோ இருக்காது. கடைசி சீனில் செம்மையாக பண்ணியிருக்காரு, நல்ல சென்டிமெண்ட் சீன். கொஞ்சம் அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இவர் வந்து ஒரு பேர் வந்து மாஸ்டர் ஒருத்தர் இன்ஸ்டியூட் டேரக்டர் இருக்கார், அவர் வந்து எனக்கு ரொம்ப படம், அது எனக்கு ரொம்ப லாபம். டேரக்டர் ஏன்னா இந்த படம் எடுக்குன்னா ரொம்ப அதிகமாக அந்த கார் ரேஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை நானும் இந்த கார் ரேஸில் எனக்கு ஒப்ரேஷன் மாதிரி நிறைய எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. படம் அதான் ஃபுல்லாகவே எல்லாமே நான் எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே பார்த்துருக்கேன். ஸோ ரெகுலராக பார்க்கறனால எனக்கு பிடிச்சிருக்கும். மற்ற பாட்டு கம்பேர் பண்ணுவோம் பார்க்கலாம், அவ்வளோதான். இதோட இது எண்டு வந்து அடுத்த பாட்டில் தான் இருக்கும், இந்த பாட்டு முடிக்கலை, அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டில் தான் மொத்த எண்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஃபைனல் பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ இந்த படம் எதுக்கு பார்ப்போம், கார் ரேஸு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் அதுதான் ப்ரோ. ஜான்சினா வந்து செத்த மாதிரி காமிச்சிருக்காங்க, திரும்ப அடுத்ததில் வந்து திரும்ப உயிரோட கொண்டு வருவாங்க, பார்ப்போம். ஆ நல்லா தான் ப்ரோ இருக்குது. லீடுலாம் என்ன ப்ரோ, அதான் ப்ரோ கதையே என் பண்ணல ப்ரோ, இதில் அப்படியே தான் ப்ரோ லீடா, அதுலேயே கன்யூ பண்ணுற மாதிரி தான் ப்ரோ இருக்குது படம்.